ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ், ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். ரொம்ப நிறைய பேர் வந்து இந்த வண்டியோடைய ரிவ்யூ கேட்டுகிட்டே இருந்தீங்க, ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அதனால் இதுவும் உங்களுக்காக ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹுண்டே வென்யூங்க. ஹுண்டே வென்யூவில் என்ன பெரிய அதிசயம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் ஹுண்டே வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எல்லா வேரியன்ட்ஸ் ரிவ்யூஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். டீசல் டிரைவும் பார்த்துருக்கோம், அண்ட் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டட் S+ வேரியண்ட்டும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹுண்டே வென்யூக்கு இன்னொரு ஒரு வேரியன்ட் வந்து அடிஷன் பண்ணாங்க. அதாவது ஹுண்டே வென்யூடைய டர்போ வேரியன்ட்ஸு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் ஆப்ஷன் வேரியன்ட் தான் இது வரைக்கும் ஆரம்ப டர்போ வேரியண்ட்டாக இருந்ததுங்க. அதுக்கு ஒரு படி கீழே அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு டர்போ வேரியண்ட் ஆனால் இப்போ வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு ஒரு வேரியண்ட் வந்து மேனுவல் கியர் பாக்ஸோட டர்போ பெட்ரோல் இன்ஜினோட ஹுண்டே இந்தியா லான்ச் பண்ணாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேனுவல் டர்போ வேரியண்ட் இது தான். இந்த வண்டியோடைய எக்ஷோரூம் ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, 9.99 lakh ருபீஸ் எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்ல போனால், ஹுண்டேவுடைய லைனப்பில் உங்களுக்கு ஒரு டர்போ பெட்ரோல் காம்பாக்ட் SUV வேணும் அப்படின்னா, ஆரம்பமாக இருக்கிற வண்டி இது தாங்க. ஏன்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய வண்டிகளில் உங்களுக்கு டர்போ இன்ஜின் கிடையாது, இதுதான் டர்போவில் ஆரம்ப வண்டி ஹுண்டேவுடைய இந்தியன் கார் லைனப்பில். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் வண்டி தான் இன்றைக்கி நம்ம வந்து டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னெல்லாம் பார்க்க போகிறோம். 9.99 lakh ருபீஸ் எக்ஷோரூம் ப்ரைஸுக்கு இது வர்த்தா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹுண்டே ஷோரூம். ஸோ முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டுக்கு ஒரு படி மேலே எஸ் ஆப்ஷன் வேரியண்ட் இருக்குங்க. அதில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக வரும், ஆனால் இந்த வண்டியிலேயே உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க என்னங்கிறத பார்ப்போம். முதல் படியாக என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துடலாம். என்ஜின் அப்படின்னு சொல்ல போனால், இந்த என்ஜின் ஒன்றும் பெருசாக சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லைங்க. i20 N-Line, அப்புறம் வந்து வென்யூ N-Line, வென்யூ டர்போ வேரியன்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதே என்ஜின் தான். ஹுண்டேயுடைய ஃபேமஸான 1 liter 3-cylinder டர்போ GDI, அதாவது கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இது 120 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 172 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த என்ஜின். இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டில் 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் தராங்க. ஆனால் எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு 7-speed DCT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் வருது. இப்போதைக்கு இந்த வண்டி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மேனுவல் கியர் பாக்ஸோட இந்த என்ஜினுக்கு அதிகபட்ச மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஓனர் சொல்கிறாங்க ஒரு 17-16 வரைக்கும் ஹைவேஸில் கிடைக்குது அப்படின்றாங்க. லோக்கல் கண்டிஷன்ஸில் எப்படியும் ஒரு 10-11 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3-cylinder என்ஜினாக இருந்தாலும் சவுண்ட் லெவல்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பானட் இப்போ திறந்துருக்குங்கிறதுனால இந்தளவுக்கு சவுண்ட் இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அதுவுமே கேட்காது, சுத்தமாக சவுண்டு வர்றதில்லை. ஒரு 3-cylinder என்ஜின் மாதிரியே இருக்காது. ஏற்கனவே i20 N-Line இந்த வண்டி நம்ம ஓட்டியிருக்கோம். ஸோ என்ஜினை பற்றி நம்ம புதுசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை, நல்ல என்ஜின் தான். 2000 RPM மேலே உங்களுக்கு வந்து சூப்பரான டர்போ பவர் பஞ்ச், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ரைட், இப்போது இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே இந்த 1.2 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வென்யூ எஸ் வேரியண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு படி மேலே தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட் வருது. எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கு ஒரு படி கீழே. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் அப்படியே எஸ் வேரியண்ட் மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இல்லை, எல்இடி டிஆர்எல்ஸும் கிடையாது, நார்மலான ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஹாலஜன் பல்ப் டைப்பு, இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நார்மலாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இந்த க்ரோம் அந்த பாராமெட்ரிக் டிசைன் ஃப்ரண்ட் கிரில், இது வந்து காமனான ஃபீச்சர் தான். ஸோ அதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வித்தியாசங்கள் கண்கூடாக நல்லாவே தெரியும். முதல் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியுடைய வீல்ஸ் தாங்க. நார்மலான எஸ் ஆப்ஷன் எஸ் வேரியன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15-inch வீல்ஸ் தான் வரும். SX வேரியண்ட்டுக்கே 15-inch வீல்ஸ் தான் கொடுப்பாங்க 1.2 liter இன்ஜினோட வரக்கூடிய வண்டிக்கு. ஆனால் இது வந்து டர்போ வண்டி, அதனால் கொஞ்சம் அடிஷ்னல் கிரிப்பு வேணும், அந்த டார்க்கை தாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய டயர்ஸ் வேணும். அதனால் இந்த எஸ் எக்ஸிக்யூட்டிவ் டர்போ வேரியண்ட்லேருந்தே 16-inch ஸ்டீல் வீல்ஸ் வித் ஃபுல் வீல் கவர்ஸ் வருது. தூரத்துலேருந்து பார்க்குற கலாய் மாதிரியே இருக்குங்க, நல்லா தான் இருக்குங்க. ஆனால் மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே எஸ் வேரியண்ட்டை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஏற்கனவே உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் காமிச்சேன், அதே மாதிரி இங்கே இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபெண்டர்ஸில் மட்டும்தான் வருதுங்க. ஹாலஜன் தான், எல்இடிஸ் கிடையாது, இந்த ORVM-ல எல்இடி கிடையாது. ஆனாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு வந்து பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் பாடி கலர்டு ORVMs இந்த வண்டியில் வருது, இட் இஸ் குட். தென் ரூஃப் ரெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா எஸ் வேரியண்ட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டுக்குமே ப்ராப்பரான அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் காம்ப்ரமைஸ் இல்லை. அதே மாதிரி ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் வந்துடுது. எலக்ட்ரிக் சன்ரூஃப் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டில் கிடையாது. ஆனால் இனிமேல் நீங்கள் வந்து எஸ் ஆப்ஷன் டர்போ வேரியண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தெரியுதுங்க. அடுத்தபடியாக அந்த வண்டியோடைய ரிவ்யூ உங்களுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து கவலையே இல்லை, 200 mm கிட்ட கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு நார்மலாக வந்துடுது. ஒரு காம்பேக்ட் SUVக்கு ஏற்ற மாதிரி பேட் ரோட்ஸில் போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த வண்டிக்கும் இருக்குது. இந்த வண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, எஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதனால் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பிராண்டிங்
இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேரியண்ட்டோடைய பிராண்டிங். இது வந்து தனியாக இருக்குது, வேறு எந்த வேரியண்ட்டுக்கும் இந்த மாதிரி பிராண்டிங் கிடையாது. எப்பவும் போல் டர்போ வண்டிகள் எல்லாத்துக்குமே இந்த சைடு ரைட் சைடில் டர்போ அப்படிங்கிற லோகோ கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகரம் வந்துடுது. ஸோ அந்த வகையில் சேஃப்டியில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்காங்க. இட் இஸ் ரியலி நல்ல ஒரு நல்ல விஷயங்க, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் ஆப்வியஸ்லி எஸ், ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வேணும், கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அந்த வேரியண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லாமல் பண்ணிட்டாங்க. எஸ் வேரியண்ட் மாதிரி தாங்க பேசிக்காக, எஸ் வேரியண்ட்லையும் இதே மாதிரி தான், ரிவர்ஸ் கேமரா இருக்காது ஆனால் சென்சர்ஸ் மட்டும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வண்டிக்கும் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ரியர் டெயில் லேம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி கிடையாது. எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து தான் இந்த எல்இடி பீம் டெயில் லேம்ப் வரும், கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ். இந்த வண்டியில் பார்க்குறதுக்கு எல்இடி மாதிரி ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். ரைட், இப்போ கேபினுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த வென்யூ எக்ஸிக்யூட்டிவ் மேனுவல் டர்போவோடைய இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் படியாக டிரைவர் டோர் திறந்து பார்த்தீங்கன்னா, இது பார்க்குறதுக்கு எஸ் ஆப்ஷன், எஸ் ஆல்மோஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸும் சேமாக தான் இருக்குது. எஸ் எக்ஸ் வேரியண்ட்டுக்குமே இதே சீட்ஸ் தான் வருங்க. ஆனால் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். இந்த ஆரம்ப நிலை டர்போ வேரியண்ட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் விட்டுருக்காங்க. ஓகே, ஒரு வித்தியாசம் கொடுத்தாகணும் இல்லையா, அதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுடலாம். இப்போது உள்ளே உட்காந்து பார்த்தோன்னா மற்றபடி இன்டீரியர் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் இது என்ன சொல்கிறது, எஸ் வேரியண்ட் மாதிரி இல்லை, கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா வந்து ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதாவது உங்களுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் டர்போ வேரியண்ட்லேருந்தே க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுக்குறாங்க பாருங்கள். இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு ஃபீச்சர். ஸோ ஆரம்ப நிலை டர்போ வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு சூப்பர் விஷயம். கூடவே வெளியே உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இல்லை, ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பும் கிடையாது, ஆனாலுமே ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக இருக்குது, எதிர்பார்க்காத இன்னொரு விஷயமாக இருக்குங்க. தென் மற்றபடி மீதி விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது டாப் வேரியண்ட்டில் கூட கிடையாது. அண்ட் இங்கே டோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல் ஃபோர் பவர் விண்டோஸுங்கிறது காமன் தான். எஸ் வேரியண்ட்லையும் இதே மாதிரி தான், ஆல் ஃபோர் பவர் விண்டோஸ் வரும், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஆர்விஎம்ஸ் வரும். ஆனால் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷன் இருக்காது, இந்த வண்டிக்கும் அதே மாதிரி தான். டிரைவர் விண்டோக்கு ஒன் டச் டவுன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஓ வா, ஒன் டச் அப்பும் இருக்குது, பரவாயில்லையே, அந்த வகையில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் ஓஆர்விஎம்ஸை மடக்கிறதுக்கு நீங்கள் வந்து விண்டோவை இறக்கி இப்படி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, எஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு இந்த ஃபுல்லி டிஜிட்டல் கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டைப்பில் வருதுங்க. சைடில் உங்களுக்கு மல்டிபிள் இந்த கலர், இந்த ப்ளூ கலர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டமுமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த வகையில் சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ரியர் வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸுமே இந்த வைப்பர் ஸ்டாக்லேயே தான் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். தென் அதுக்கடுத்தது ஸ்டீரிங் வீலோடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது ரெண்டுமே ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் இப்போ அதை ஃபீச்சர்ஸை கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து பட்டன் ஸ்டார்ட் இல்லை, ரிமோட் லாக்கிங் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ளிப் கீ. ஸோ இதை காட்டுறேன் பாருங்கள். யா, இந்த ஃப்ளிப் கீ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறது தான், ஒன்றும் பெரிய அதிசயமான புது ஃபீச்சர்லாம் இல்லை, சேம் ஃப்ளிப் கீ தான். ஸ்பேர் கீ உங்களுக்கு நார்மல் கீயாக தான் கொடுக்குறாங்க, ரிமோட் கீ இல்லை. ஸோ இட் இஸ் ஓகே, ஒன்றும் பெருசாக வருத்தப்படுறதுக்கு இல்லை. ரைட், இப்போது அடுத்தது சென்டர் கான்சோல்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 18 டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இதுவுமே நம்ம வந்து எஸ்பீரியன்ஸ்லேருந்தே பார்க்குறோம். இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி வந்துடுது. ஆனால் என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை, ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டியும் கிடையாது. இப்போ ரிவர்ஸ் போடுறேன் பாருங்கள், பீப்பிங் சவுண்டு மட்டும்தான் வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சென்சருக்கான மானிட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை லைக் இப்போ நீங்கள் பார்க்கலாம். சென்சர் மானிட்டர் மட்டும்தான் இருக்கே தவிர உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா டிஸ்பிளே இல்லை. ரிவர்ஸ் கேமராங்கிறது எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து தான் வருது, டர்போ ரேஞ்சை பொறுத்தவரை. இந்த டச்ஸ்க்ரீன் சிஸ்டமுக்கு மற்றபடி உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஏசி பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி தான், ஆட்டோமேட்டிக் ஏசி இல்லை. எஸ் எக்ஸ் வேரியண்ட்லேருந்து தான் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வரும். அண்ட் இந்த இடத்துல எப்பவும் போல் ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. ஃபோன் ஸ்டோரேஜுக்கு மூணு வகையான சார்ஜிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் சார்ஜிங் 12 volt ஒன்று, ரெகுலர் யூஎஸ்பி ஒன்று, சி டைப் யூஎஸ்பி ஒன்று, மூணுமே இங்கே இருக்குது. டர்போ என்ஜின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் டர்போ வேரியண்ட் தான் ஆரம்ப நிலை டர்போ வேரியண்ட் ஹியுண்டேயோடைய லைனப்பில். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டியிலிருந்தே உங்களுக்கு 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வருது. எஸ் ஆப்ஷன் வேரியண்ட் எடுத்திங்கன்னா இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர உங்களுக்கு டிசிடி கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் வருது, 7-speed ஆட்டோமேட்டிக். தென் மற்றபடி இந்த சென்டர் கன்சோலுங்கிறது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக பேஸ் வேரியண்ட்லேருந்து இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க, ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்துருது, இதுக்குள்ளே டீசென்டான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டில். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் டீசென்ட் சைஸாக இருக்குது. கூலிங் வசதி இல்லை, இருந்தாலும் இட் இஸ் ஓகே.
டோர் பாக்கெட்ஸில் எப்பவும் போல் பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸும் நீங்கள் பார்க்கலாம், அதுவுமே காமனான விஷயம்தான். அண்ட் மேலே இங்கே ஐஆர்விஎம்னு பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம், இதுவுமே ஸ்டாண்டர்டான விஷயம். என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கேபின் லேம்ப் இல்லைங்க. இந்த டியூவல் லேம்ப்ஸ் வரும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து தான் வரும். கூடவே எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃபும் வரும். இந்த வேரியண்ட்டில் அது இல்லை, இருந்தாலும் இட் இஸ் ஓகே. இந்த வேனிட்டி மிரர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, பரவாயில்ல. இந்த வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த வேனிட்டி மிரரும் ஒன்று கொடுத்துருக்காங்க, கோ டிரைவர் சைட் சன்வைசரில். ஸோ அதுவும் ஒரு ஓகேயான விஷயம்தான். மற்றபடி இன்டீரியர் குவாலிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஒரு டர்போவோடைய பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பெருசாக ஃபீச்சர்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லாயிருக்கு, டேஷ்போர்டுடைய டெக்ஸ்சர் நல்லாயிருக்கு, அண்ட் பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நல்லா பிரைட்டாக ஏரியா இருக்குது. டியூவல் டோன் இன்டீரியர் தீம், டோர் ஹேண்டில்ஸ்க்குமே சில்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குங்க. எனிவே இட் இஸ் ஓகே. இப்போ வாங்க பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். ரியர் சீட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் வென்யூ வந்து ஆக்சுவலாக கியா சோனட் மாதிரி இல்லைங்க. கியா சோனட்டோடைய பேஸ் வேரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியர் ஹெட்ரெஸ்ட்லாம் இருக்காது, 60-40 ஸ்பிளிட் இருக்காது, அந்த மாதிரி நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கும். ஆனால் ஹியூண்டாய் வென்யூவில் அப்படி இல்லை. பேஸ் வேரியன்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து 3 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் வந்துருது, கூடவே 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் செகண்ட் ரோ சீட்ஸும் கொடுக்குறாங்க, ரிக்ளைன் அட்ஜஸ்டும் இருக்குங்க. லைக் கொஞ்சம் சாய்ச்சிக்கிறதுனாலும் இந்த செகண்ட் ரோ சீட்ஸை நீங்கள் சாய்ச்சிக்கலாம். அந்த ஃபீச்சருமே இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்லேருந்தும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவும் ஒரு சூப்பரான விஷயமாக இருக்குது. சென்டர் ஆம்ரெஸ்ட் இல்லையே தவிர உங்களுக்கு வந்து மற்றபடி மீதி எல்லாமே இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. கூடவே எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே ப்ராப்பரான 3-point சீட் பெல்ட்ஸும் வந்துடுது 5 பேருக்குமே. ஓகே, ரியல் சீட் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெஃபினெட்லி பெட்டராக தான் இருக்குது சோனட்டை விட. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சீட்ஸோடைய பேக்கை வந்து ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெட்டர் நீரும் லெக்ரூம் கிடைக்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உறுதியாக எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் கிடைக்குதுங்க, நல்லா தான் இருக்குது. அண்டர் சைஸ் சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. ஃபுட் ரூம் ஆக்சுவலாக நல்லாவே இருக்குங்க. தாராளமாக உங்கள் கால்களை வந்து இங்கே ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு அடியில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக விட்டுக்கலாம். ஸோ அதுவும் ஓகே. ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது இந்த வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. நார்மல் நான் டர்போ வேரியன்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது எஸ் வேரியண்ட்லேருந்து வரும். ஆனால் இந்த வண்டிக்கும் அதே மாதிரி தான் ரியர் ஏசி வென்ட்ஸ் காமனாக கொடுத்துட்றாங்க. கூடவே 2 சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க பாருங்கள் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ அதுவுமே வந்து ஒரு சூப்பரான விஷயமாக எனக்கு தெரியுதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் டர்போ மேனுவல் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ. எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கு ஒரு படி கீழே இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வண்டியில் ஆக்சுவலாக தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எல்லாம் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜாக ஆகிடுங்க. கொஞ்சம் ஆடம்பரமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸு, எலக்ட்ரிக் சன்ரூஃப், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, இது எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபிட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் எஸ் ஆப்ஷன் வேரியண்ட் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் இல்லாத ஒரு விஷயம் டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதையாவது கொடுத்துருந்துருக்கலாம், பட் அதையே வந்து விட்டு வச்சாங்கன்னு எனக்கு புரியல. எனிவே இட் இஸ் ஃபைன். இந்த வண்டியை பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே ஏராளமாக இருக்குங்க. அதாவது எல்லா ஹியூண்டாய் வென்யூ வேரியன்ட்ஸ்க்குமே இப்போ வந்து ஆர்ஆர் பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக வந்துருது. கூடவே ஈஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், பிரேக் அசிஸ்ட், ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துருது. கூடவே இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்லேருந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸுங்கிறது காமன். கூடவே இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்லேருந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் வருது, அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸுங்கிறது காமனான ஃபீச்சர் தான். இதுக்கு மேலே நீங்கள் ரிவர்ஸ் கேமரா வேணும்னா இந்த டச்ஸ்க்ரீன் சிஸ்டம்லேயே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்குமே ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஹியூண்டாயில். ஆல் ரைட், மற்றபடி இங்கே ரியர் சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக நல்லா தான் இருக்குங்க. ரெண்டு பேருக்கு கம்ஃபர்ட்டு, இன்னும் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்கும். ரியர்லேயுமே பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் தீம் நீங்கள் பார்க்கலாம். ரியர்லேயும் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸுங்கிறது டோர்ஸில் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பவும் போல் 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. இதுக்கு மேலே பெட்டரான ஆடியோ குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் கேபின் லைட்டிங் இல்லையே தவிர இங்கே பின்னாடி கேபின் லைட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லோ கேபின் லைட்ஸ். ஸோ இந்த ஒரு லைட்டு தான் இப்போதைக்கு இருக்குது. நீங்கள் வேணும்னா ஹியூண்டாயோடைய பார்ட்ஸ்லேருந்து ஃப்ரண்ட்டில் அந்த கேபின் லைட்டிங்கும் வாங்கி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க பூட் கெப்பாசிட்டி, லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போம். பூட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஹியூண்டாய் வென்யூ வேரியண்ட் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, பூட் கெப்பாசிட்டி எக்ஸாக்ட்லி சேம் தான். அந்த வகையில் மாற்றமே இல்லை. ஏன்னா எல்லா ஹியூண்டாய் வென்யூ வேரியண்ட்ஸுக்குமே உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஃப்ளெக்சிபிள் ரியர் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. பூட் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 350 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி ஸ்டாண்டர்டாக வருது 5 பேர் கேபினில் இருக்கும்போது. ஆனால் இந்த சீட்ஸை நீங்கள் ஃப்ளாட் ஃபோல்டும் பண்ணிக்கலாம், 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டும் பண்ணிக்கலாம். அது எல்லா வேரியண்ட்ஸுக்குமே அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் உண்மையாகவே
சூப்பரான விஷயமா இருக்குங்க. வேறு எந்த காம்படிஷனுமே இந்த அளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நார்மலாக ஸ்டாண்டர்டாக கொடுக்கறதில்ல. ஸோ அது ஒரு சூப்பர் விஷயங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரியர் சீட்டை ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளாட்டாக மடங்கிறது, ஆனால் டோட்டலாக ஃப்ளாட்டாக இல்லை, ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது. ஸோ எந்த ஒரு பெரிய ஐட்டம் நீங்கள் லோட் பண்ணுறதுனால சரி மறுபடியும் தூக்கி அங்கே நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயே வச்சுட்டு அப்படியே உள்ளே தள்ள முடியாது, கொஞ்சம் தூக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ரெண்டு சீட்ஸுமே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல பெரிய லோடிங் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஓரளவுக்கு டீசெண்டான சின்ன ஃபர்னிச்சர் கூட ஏற்றிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க. ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு டர்போ வேரியன்ட்ஸுக்கு 16-inch வீல்ஸ் வருது, ஆனால் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா 15-inch தான் கொடுக்குறாங்க. எப்பவும் போல் ஒரு சைஸ் கம்மியாக தான் இந்த ஸ்டெப்னியோடைய சைஸ் இருக்குது. ஸோ டெம்பரரி யூசேஜுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பேர் வீலை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளேயே எல்லா டூல்ஸுமே கொடுத்துருக்காங்க தனியாக பேக் உள்ளே போட்டு. இந்த பூட்டில் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. உதாரணத்துக்கு பார்சல் ட்ரே இல்லை பாருங்கள், அந்த பார்சல் ஷெல்ஃபுங்கிறது எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. அதே மாதிரி பூட் லேம்பும் இல்லை, ரெண்டு சைட்லேயுமே பூட் லேம்ப் இல்லை, ரைட் சைடில் அதுக்கான ப்ரொவிஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஆக்சசரீஸாக இந்த பூட் லேம்பை ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லக்கேஜ் கெப்பாசிட்டி இதுதான். இப்போது வாங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் டர்போ மேனுவல் வேரியண்ட்டோட விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசலாம். எஸ் மக்களே, இதுதான் இப்போதைக்கு ஹியூண்டே இந்தியாவுடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் டர்போ பெட்ரோல் மேனுவல் காம்பாக்ட் எஸ்யூவி. இந்த ஹியூண்டே வென்யூ எக்ஸிக்யூட்டிவ் டர்போ மேனுவல் வேரியண்ட்டில் உங்களுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருதுங்க. என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இல்லை, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மற்றும் ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் இல்லை. ஆனால் மற்றபடி உங்களுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் இந்த வண்டியில் இருக்குது. முக்கியமாக 6 ஏர்பேக்ஸ் உட்பட எல்லா விதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்குது. ரியர் சீட்ஸோடைய அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் மற்றும் ஃப்ளெக்சிபிலிட்டிலையுமே காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு ஹியூண்டேயோடைய இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்ல வரக்கூடிய ஆடம்பரமான ஃபீச்சர்ஸ், எலக்ட்ரிக் சன்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. சேஃப்டி ஃபீச்சர்ஸில் காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு டர்போ பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட் வேணும் அப்படின்னா இந்த ஹியூண்டே வென்யூ டர்போ எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட் நல்ல வேல்யூ ஃபார் மணி சாய்ஸாக இருக்குங்க. உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.